அமெரிக்க முதலாளித்துவத்தின் ஒரு சின்னமாக கருதப்படும் மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தின் கிளை சமீபத்தில் கம்யூனிச கட்டுப்பாட்டில் உள்ள வியட்நாமில் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 38 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்க அதிகாரத்தின் கீழ் வியட்நாம் இருந்தபோது சைகோன் என்று அழைக்கப்பட்ட ஹோசிமின் நகரில் அமெரிக்க ஆதரவு அரசாங்கம் இயங்கி வந்தபோது அதே நகரில் இந்த உணவகத்தின் முதல் கிளை துவங்கப்பட்டுள்ளது. வியட்நாமின் தற்போதைய பிரதமரான நுக்கியன் டன் துங்கின் மருமகனான ஹென்றி நுக்கியனால் இந்த உணவகம் துவங்கப்பட்டுள்ளது. இவர் குட் டே ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற பயணம் மற்றும் உணவு குழுமத்தின் நிறுவனரும் ஐடிஜி வென்சர்ஸ் என்ற முதலீட்டு நிறுவனத்தின் பொது நிர்வாக பங்குதாரராகவும் உள்ளார். கடந்த 10 வருடங்களுக்கு முன் வியட்நாம் திரும்பிய ஹென்றி கடந்த ஜூலை மாதம் இந்த கடையை நடத்துவதற்கான உரிமையை பெற்றபோது இது தனது கனவாகும் என்று கூறியுள்ளார். மெக்டொனால்ட்ஸ் இங்கு திறக்கப்பட்ட முதல் நாளன்று நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று இந்த உணவு வகைகளை சாப்பிட்டுள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவமானது வியட்நாமிய மக்களின் மேற்கத்திய நுகர்வோர் பொருட்களுக்கான தாக்கத்தையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான விருப்பத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். முந்தைய தலைமுறையினருக்கு குறைவாக கிடைத்த இந்த வாய்ப்பு வியட்நாமின் சமீபத்திய பொருளாதார மந்த நிலையையும் மீறி இளைய தலைமுறையினருக்கு அதிகமாகவே கிடைக்க தொடங்கியுள்ளது. ஸ்டார்பக்ஸ், சப்வே, பர்கர் கிங், KFC போன்ற சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தங்களை நிலைநாட்டியுள்ளதே இதற்கு எடுத்துக்காட்டாகும்.